அருமை தோழர்களே, இந்த விழா மிக எழுச்சியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். எப்போதுமே கடைசியாக பேசுவது என்பது ஒரு கடினமான விஷயம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதிலேயும் மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேசியிருக்க பின்னால் அதற்கு மேலும் பேசுவது என்பது எவ்வளவு இடர்பாடுகளை கொண்டது என்பது உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். நான் இறுதியாக இங்கே கூற விரும்புவது, இன்றைக்கு கீழ்வெண்மணி தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் இது வெறும் அஞ்சலி மட்டும் அல்ல. எப்படி உலக தொழிலாளிகளை அடக்க நினைக்கிற போது சிக்காகோ நகரத்திலே அந்த அடக்குமுறையை கண்டித்து உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்கிற போது மே தினம் கொண்டாடப்படுகிறதோ, அப்படி இந்தியாவில், தமிழகத்தில், இந்தியாவின் மூலை முடுக்குகளில் போராடுகிற மக்களை அடக்குகிற போது அந்த அடக்குகிறவருக்கெல்லாம் சவால் விடுகிற தியாகமாக வீர வெண்மணி தியாகம் என்பது அமையும். உலக தொழிலாளிகளுக்கு உழைப்பாளர் தினமாக இருக்கிற மே தினம் எப்படியோ, அப்படிதான் இந்தியாவிலே இருக்கிற உழைப்பாளிகளுக்கு உத்வேகம் ஊட்டுகிற தினம்தான் வெண்மணி தினம் என்பதை நாம் இங்கே பெருமையோடு நினைவு கூட விரும்புகிறோம். இங்கே அருமை தலைவர்கள் சொன்னார்கள், எப்படி இங்கே நிலப்பரப்புக்கு நம்மை அவர்களை அடித்து ஒடுக்கினார் என்று. பாவம், அந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு போன்றிருக்கிற அந்த கிழக்கு தவளைகளுக்கு உலகம் தெரிந்திருக்காது. அவர்களுக்கு இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பது தெரிந்திருக்காது. அவர்களுக்கு உலக செங்கொடி வரலாற்றை பற்றி தெரிந்திருக்காது. நான் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய வாரிசுகளாக இருக்கிற எவர் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், வெண்மணியிலே மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையிலேயும் செங்கொடியை அடைக்கிறவன் நினைத்தவன், அடக்க நினைப்பவன் அடங்கி போனதாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர செங்கொடி அடங்கியதாக வரலாறே கிடையாது. வீர வியட்நாமை பேசுகிறோமே, அமெரிக்க ஏகாதிபத்தியம் அங்கே குண்டு மழை பொழிந்து தவிடு பொடியாக்கலாம் நினைத்தார்களே, அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் கைகட்டி அடங்கி போகிற நிலைமை ஏற்பட்டதே தவிர வியட்நாம் அடங்கி போகவில்லை. நான் வரலாறுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஏன், இந்திய நாட்டிலே நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் சும்மா இருந்தானா? காங்கிரஸ்காரர்களும் போராடினார்கள், கம்யூனிஸ்டுக்கும் போராடியது. ஆனால் அருமை நண்பர்களே, பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸ் கட்சியின் மீது இப்படி நடந்தாரோ அது வேறு, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மீது அடக்குமுறை என்பதை மட்டும்தான் பிரயோகப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தீண்ட வரலாற்றிலே ஒரு முறை கூட தடை செய்யப்பட்டது கிடையாது. அதே விடுதலைக்கு இந்த நாட்டிலே போராடி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து அலுவலகங்களை பூட்டி யாரையும் தலைமறைவாக இருந்து கூட செயல்பட முடியாது என்கிற அடக்குமுறையை பிரயோகித்து இந்த நாட்டிலே செங்கொடியை அழித்து விடுவதற்கு நம்மை வெள்ளையன் முயற்சித்தார். அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி அந்த அடக்குமுறைகளை எல்லாம் தள்ளுபடியாக்கிதான் செங்கொடி இன்றைக்கு கம்பீரமாக இந்த மண்ணிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் தமிழ்நாட்டில் விடுதலை என்பது முடிந்து விட்டது, 47 சுதந்திரம் வந்து விட்டோம். 47 சுதந்திரம் வந்த பிறகு நம் மீது அடக்குமுறை இல்லையா? நம் மீது ஒடுக்குமுறை இல்லையா? அருமை நண்பர்களே, எந்த வெள்ளைக்கார ஏகாதிபத்திய நாயகை நம்மை அடக்க நினைத்தார்களோ, ஒடுக்க நினைத்தார்களோ, தடை செய்தார்களோ, அதே தடை உத்தரவுகளை இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு விடுதலைக்கு பிறகு தடை செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த தடைகளை தமிழ் கொடியாக்கிதான் நாம் இன்றைக்கு இந்தியாவிலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். எத்தனை சதி வழக்குகள் இந்தியாவிலே மட்டுமல்ல, பல மாநிலங்களிலே மட்டுமல்ல, இதே இந்த மண்ணிலே எத்தனை சதி வழக்குகள் நீங்கள் பார்த்தால், நானூர் சதி வழக்கு, அதே போல நெடுமலம் சதி வழக்கு, சருக்கை சதி வழக்கு, கோனேரி ராஜபுரம் சதி வழக்கு, ஒரு வழக்கு இரண்டு வழக்கு அல்ல, நூற்று கணக்கான சதி வழக்குகள். நான் கேட்கிறேங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவோ வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் இருக்கிறார்கள், யாராவது ஒரு இயக்கத்தின் மீது இப்படி ஒரே ஒரு சதி வழக்கு இந்த 70 ஆண்டு கால வரலாற்றிலே வந்திருக்கிறதா?
ஒருவருக்கு கூட சதி வழக்கை சந்திக்கிற தைரியம் கிடையாது. சதி வழக்குகளிலேயே சந்தித்து அதை சதுராடிய இயக்கம் தான் இந்த செங்குடியில். எத்தனை அடக்குமுறைக்கு நான் வரலாற்றுக்குள்ளே போக விரும்பவில்லை. 47 விடுதலை வாங்கினோம், 52 தேர்தல் நடைபெறுகிறது, 3 காலம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது, நம்முடைய தலைவர் வெற்றிடங்களுக்கு போக முடியாது. 52 பொது தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பொது தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் முடிவு என்ன காட்டியது தெரியுமா? என்ன காட்டியது தெரியுமா? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதாக சொல்லுகிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். ஜவஹர்லால் நேரு வந்தார், ராஜேந்திர பிரசாத் வந்தார், எல்லாரும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்ன காட்டியது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில இருந்த மக்கள் முன்னணிதான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அருகிற அளவுக்கு தமிழ்நாட்டிலே அதிகப்படியான இடங்களை நாம் பெற்ற வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஆனா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி சதி பண்ணி ராமசாமி படையாட்சியை இன்னைக்கு செலவித்திருக்கிறார்களே, அவரை காங்கிரஸ் கட்சியிலே சேர்த்து, மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சியிலே சேர்த்து, இப்படியெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இன்னைக்கு அமைத்தார்கள். அது மட்டுமல்ல, இதே தஞ்சை மண்ணில் அன்னைக்கு நிலப்பரப்பு கோட்டையாக இருக்கக்கூடிய இதே தஞ்சை மண்ணில் மொத்தம் இருக்கிற இந்த 19 தொகுதிகளிலே 11 தொகுதிகளிலே இந்திய நாட்டுடைய முதல் தேர்தலிலே வெற்றி பெற்ற இயக்கம் செண்படி இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம். பெரிய வேடிக்கை என்னன்னா, வேட்பாளராக நின்றவர்கள் யாரும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியல, வேட்புமனு பரிசீலனைக்கு போக முடியல, நாம் தான் வேட்பாளர் என்று வீடு வீடாக ஓட்டு கேட்க போக முடியல, எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று வீதி வீதியாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. மரியாதைக்குரிய மணலி கந்தசாமி அவர்கள் தலைமறைவாக இருந்தே செய்தார்கள். அவர் எப்போது வெளியே வந்தார்னா, தலைமறைவு முடிந்து சென்னையிலே வெற்றி விழா கூட்டம் நடக்கிற போதுதான் அந்த மேடையிலே மணலி கந்தசாமி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். வாக்கு கேட்க வராத போது கூட மக்கள் வாக்களித்து செங்கொடிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த இயக்கம் இந்த இயக்கம். தோழர் பி ராமமூர்த்தி சிறையில் இருந்தார், அவர் நாமினேஷனுக்கு வரல, ஓட்டு கேட்கறதுக்கு வரல, பெரிய பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் வரல, சிறையிலே அடைத்தாலும் நீங்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று பி ராமமூர்த்தி சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெற்ற வரலாறு தான் செங்கொடி இயக்கத்தினுடைய வரலாறு. எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு இளைஞர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு 44 வேலை ஒழித்து விட்டால் இந்த செங்கொடி அழித்து விட முடியும் என்று சொன்னால் அது வரலாற்றிலே நடக்குமா? எனவே இந்த வரலாறு நெருப்பாட்டை நீஞ்சுகிற வரலாறு, எங்களுடைய வரலாறு புரட்சிகரமான வரலாறு. இந்த வரலாறை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, எதிர்க்க நினைக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை களத்திலே சந்திப்பதற்கு தயங்காத இயக்கம் இந்த இயக்கம். எனவே அந்த வகையிலே தான் இன்னைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே இன்னைக்கு இந்த 44 உயிர்கள் பலியாயிருக்கிறான் சொன்னால் வெறும் கூலிக்காக அல்ல. சொன்னா கூலி கூட கொடுத்துடுறோம், ரெண்டு படி சேர்த்து நீ என்ன கேட்கறியா கொடுத்துடுறோம். ஆனா அருமை தோழர் சவுந்தரராஜன் சொன்னாரு, இந்த செங்குடி எனக்கு என்று. அந்த 44 உயிர்கள் இன்னைக்கு பறி போயிருக்கிறது என்று சொன்னால் கூலிக்காக அல்ல, இந்த கொள்கைக்காக நடந்த போராட்டத்திலே என்னுடைய உயிரே போனாலும் செங்கொடியை தாழவிட மாட்டேன் என்பதற்கு உயிரை பணையம் வைத்து போராடிய அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளிகள் தான் இந்த 44 பேர். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே போராடுகிற இயக்கம் என்ன, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, சில தெரு நாயை அடிக்கடி குறைக்குது. உங்களுக்கு யாருன்னு தெரியும், இந்த எச்சி ராஜா மாதிரி ஒரு ஆளு, அவர் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியா, அது புறம்போக்கு கட்சி, அது அது எங்க முகவரி இருக்கு? ஏன் நாட்டுல உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கொழுப்பேறி போனதே பெரிய விஷயம்யா, உங்களெல்லாம் பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க.
எச்சி ராஜாவை கேக்குற இந்த வீரம் சேர்ந்திருக்கிற இந்த மண்ணுக்கு வந்து பார், யார் வரும்போது யாருடைய முகவரி இழந்து விட்டார்கள், யார் முகவரி இழந்து விட்டார்கள், யாருடைய முகவரி இந்த நாட்டில் அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்களை அழிக்க நினைச்சாங்கிறது உண்மைதான், ஆனால் அழிக்க நினைத்தவர்கள் பரம்பரையை அழிந்து போயிருப்பதுதான் எங்களுடைய வரலாறே தவிர நாங்கள் அழிந்தவர்கள் கிடையாது. எனவே அவங்க மாட்டு போற போக்குல பேசுகிற அப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கிறார்கள். எனவே அந்த மகத்தான தியாகத்தை நினைவு கூறுகிற வகையிலேதான் இந்த போராட்டத்தை, இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கொடுத்துன்னு சொல்ல போனால் ஏதோ 44 அந்த உயிர்கள் மட்டும் அல்ல, எத்தனை உயிர்கள் பலியாக இருக்கிறது. அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் இங்கே குறிப்பிட்டார்கள், இரணியனையும் சிவராமனையும் இரணியனையும் காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறை கைது செய்த டிஎஸ்பி சொல்லுகிறான், உங்களை அவர்களுக்கு தலைக்கு 32 வயது, ஒரு 50 வயது 60 32 வயது அவனை கைது செய்து ஒரு தோப்புக்கு அழைத்து போகிறார்கள். இரணியனை பார்த்து சொல்லுகிறார்கள், சரி போனா போகுது, நான் விட்டுடுறேன், நீ ஓடிடு, இப்படியே தப்பிச்சு ஓடிடு. அவன் இரணியன் பதில் சொன்னான், நான் ஓடுனா என்னை முதுகுல பார்த்து சுட்டு, நான் புறமுதுகிட்டு ஓடுகிற போது என்னை முதுகிலே சுட்டு சாகடித்தான் என்று எனக்கு அவமானப்படுத்துவதற்காகவா செய்கிறாய்? நான் கம்யூனிஸ்டாக இருக்கிறவன், நெஞ்சிலே குண்டு பட்டு செத்தாலும் சாவேன, தவிர புறமுதுகளில் மட்டும் ஆட மாட்டேன், உனக்கு தைரியம் இருந்தால் சுடு என்று நெஞ்சை பிளந்து காட்டினான், சுட்டான். ரெண்டு பேரும் அங்கேயே பிணமானார்கள். இப்படி எத்தனை பேர் ஆம்பளா பட்டு ஆறுமுகம், எத்தனை தியாகிகள். அந்த தியாகிகளை எல்லாம் நாம் பட்டியல் போட்டால் நான் சொல்லிக் கொள்கிறேன் அருமை நண்பர்களே, இந்த நாடு, இந்த நாட்டிலே இருக்கிற எந்த அரசியல் இயக்கமானாலும் சரி, அது ஆளுகிற இயக்கமா ஆண்ட இயக்கமா எப்படிப்பட்ட இயக்கங்களானாலும் சரி, இத்தகைய தியாகிகள் பட்டியலை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இந்த மண்ணிலே இருக்கும் என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கமாக மட்டும்தான் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அருமை தோழர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், இன்னைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டம் ஒரு பக்கம் விவசாய தொழிலாளி, இன்னொரு பக்கம் விவசாயிகள். நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், செங்கொடி இயக்கத்தினுடைய மகத்தான பங்கு என்னவென்று சொன்னால், நாட்டில் பல பேர் இருக்கிறார்கள், சாதி அடிப்படையில மக்களை திரட்டுகிற அமைப்புகள் இருக்கிறது, விவசாயிகளுக்கு மட்டும் தனி அமைப்புகள் வைத்திருக்கிற அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் செங்கொடி இயக்கம் தான் இந்த நாட்டிலே இருக்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், மக்கள் அவர்களுக்கு விடுதலை நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு கூலி உத்தரவாதம் வேண்டும், அவர்களுக்கு நிலம் உறுதிப்பட வேண்டும், வார பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளிகள் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலே இருக்கிற கலத்தாலும் கவுத்தாலும் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள், உழைப்பாளி வர்க்கம் என்கிற அடிப்படையிலே ஒன்று சேருகிற அந்த மகத்தான காரியத்தை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அறிவு ஒரு இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய விளைவு தான் வருகிற 8-9 தேதி ஏதோ தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிற இந்த மோடி அரசு. மோடி என்ன செய்திருக்கிறார், 5 வருஷம் முடிய போகுது, இப்ப என்ன செய்யறாருமா, வீடியோ கான்பரன்ஸ்லயே பிஜேபி ஆளுநர் பேசுறாரு, டெல்லியில இருந்துட்டு வீடியோ கான்பரன்ஸ்லயே பேசுறாரு, போற போக்க பார்த்தா வீடியோ கான்பரன்ஸ்லயே ஓட்டு கேப்பீங்களோ, நீங்க ஏற்கனவே கீழே இறங்கி வரமாட்டீங்க, விமானத்துல ஏறினவர் விமானத்துலதான் போய்கிட்டு இருப்பாரு. இவ்வளவு பெரிய கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு கூட மனிதாபிமானம் மட்டும் இருக்கிற அப்படிப்பட்டவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் அந்த மோடி. இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய கொள்கை இந்த நாட்டையே நிர்மூலமாக்கி இருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா, 2 கோடி விவசாய வருமானம் 2 மடங்கு உயர்ந்திருக்கிறதா, விவசாய தொழிலாளிக்கு அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறதா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஒதுக்கு உயர்த்துவோம் என்றீர்கள், நிறைவேறி இருக்கிறதா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை பறிமுதல் செய்வோம்,
மத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம மோடிய ஒரு மாதிரியா பாக்கணும். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா, நாங்க கருப்பு பணத்தை பறிமுதல் பண்ணுவோம்னா. மோடி தான் கொஞ்சம் குயிர்த்தியா சொன்னார், இப்படி சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்கயா, வேற மாதிரி சொன்னாதான் அது பயன்படுது. என்ன சொன்னாரு, நாங்க பறிமுதல் பண்ணுவது மட்டும் இல்ல, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஆளாளுக்கு 15 லட்சம் ரூபா பணத்தை போடுவோம் சொன்னாரு. அது கேட்ட ராத்திரி 11 மணிக்கு கேட்டவன் பராத்திரி கூட தூங்கலையே, எப்படா விடியும், எப்போ போய் உடனே பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது. அந்த தேர்தல்ல மோடியே எனக்கு பணி வேணாம்னு சொல்லி இருந்தாரு வச்சுங்களேன், நம்மால விட்டே இருக்க மாட்டாங்க. ஏன் முத முதல்ல இப்பதான் 15 லட்சம் ரூபாய் போட போறன்னு வந்துருச்சு, இவரை விட்டா என்ன வருது அப்படின்னு. மூணு பேங்க்ல 4 பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, ஏன்டா ஒரு பேங்க்ல இந்தியன் பேங்கா பார்த்து போட்டா நான் என்ன பண்றது, நான் ஸ்டேட் பேங்க்ல இருந்தா எனக்கு கிடைக்காது இல்ல. 4 வருஷம் ஆட்சியா இருக்காது போட்டாரா, மோடியினுடைய அம்மா அக்கௌண்ட்லயாவது போட்டாரா, இல்ல பிஜேபி காரன் கெஜ்ரிவாலா இருக்காரு ஆனா எங்க அக்கௌண்ட்ல வானாயா, நாங்க எதிர்கட்சி அக்கௌண்ட்லயாவது போட்டாரா மோடி. தமிழிசை சமுதாயத்தை கேக்குறேன், உங்க வீட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம். இப்படி எல்லாவற்றையும் ஏமாற்றி இந்த நாட்டை நிர்மூலமாக்கி விட்டார்கள். போற போக்க பார்த்தா ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஆட்சியாக பெருமுதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள், உலக ஏகாதிபத்தியுடைய ஒரு ஆட்சியாக, நிலப்பிரபுக்களுடைய ஒரு ஆட்சியாக மாறி இருக்கிற இந்த ஆட்சி, அதை வீழ்த்துவதற்குத்தான் வருகிற 8-9 நடைபெறுகிற போராட்டம். அன்றைக்கு குமரியிலே இருந்து இமயம் பல மொழி பேசுகிற, பல இனங்களை சார்ந்திருக்கிற, அப்படிப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு போராடுகிற ஒரு நிலைமை வருகிறது. நிச்சயமா 8-9 போராட்டம் அது வெறும் கோரிக்கையான போராட்டமாக இருக்காது. 5 ஆண்டுகால மோடி அரசுக்கு சமாதி கட்டுகிற ஆட்சியா, சமாதி கட்டுகிற போராட்டமாக அந்த போராட்டம் இருக்க போகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்னைக்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நான் உண்மையிலேயே குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு தலித் மக்களுக்காக போராடுகிற பல அமைப்புகள் இருக்கிறது, பல இடதுசாரி அமைப்புகள் இருக்கிறார்கள், பல பெரியாரிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கு சாதி ஒழிப்பையெல்லாம் பேசுகிறார்கள். நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆணவ கொலைகள் நடைபெறுகிற போது அதை தடுத்து இன்னைக்கு பல அமைப்புகள் இன்னைக்கு குரல் எழுக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த நாடு பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சியில இருக்கிற போது அந்த காலத்தில இருந்து என்னைக்கு செங்கொடி இந்த மண்ணிலே ஊன்று ஆரம்பித்தோமோ அன்றைக்கு வைத்த நாங்கள் மிக முக்கியமான முழக்கங்களிலே ஒன்று, சமூக கொடுமைகளை ஒழிப்பது என்கிற அந்த மகத்தான கோரிக்கையை முன்வைத்தோம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை முன்வைத்தோம். தீண்டாமை கொடுமை வேறறிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை நாம் உருவாக்கினோம். அன்றிலிருந்து இன்று வரை செங்கொடி எங்கே பறக்கிறதோ அது பறக்கிற ஒவ்வொரு கொடிக்கு பின்னாலும் சாதிய சமூக ஒடுக்குமுறையை எதிர்க்கிற அந்த மகத்தான கடமையை செய்கிற இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. 1987 ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே சாலை மறியல் போராட்டம் என்று செப்டம்பர் 15 ஒரு வார காலம் போராட்டத்தை நடத்தினார்கள். அங்கே ஒரு வார காலம் தமிழகத்திலே பேருந்துகள் ஓடவில்லை, ஒரு வார காலம் தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலே, வட மாவட்டங்களிலே ரயில் ஓடல, பஸ் ஓடவில்லை. அரசாங்கத்துக்கிடம் எங்களுடைய கோரிக்கை என்று சொன்னவர்கள் கடைசியாக அந்த போராட்டத்தை மாற்றி தலித் வீடுகளுக்கு தீ வைத்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் பல நூற்றுக்கணக்கான, 1000கணக்கான குடிசைகள் தீ வைத்து எழுப்பப்பட்டது. நான் பெருமையோடு சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, அன்றைக்கு விடுதலை சிறுத்தை இயக்கம் இந்த மண்ணிலே வரவில்லை, அன்றைக்கு புதிய தமிழகம் இயக்கம் இன்றைக்கு வரவில்லை, அன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்கள் இந்த நாட்டிலே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கடலூர், விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்களில் அந்த சாதிய கொடுமைகளுக்கு உட்பட்டுப்பட்டிருக்கிற, அந்த சாதி வெறியர்களாலே தாக்கப்பட்டிருக்கிற, அந்த மக்களுக்கு பக்கபலமாக நின்று பணியாற்றிய ஒரே இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகத்தான் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே காலங்காலமாக தலித் மக்களுக்கு நாம் ஆற்றிருக்கிற அந்த எழுச்சியுடைய பரிணாம வளர்ச்சியிலே தான் இன்னைக்கு பல தலித் இயக்கங்கள்
வந்திருக்கிற ஒரு நிலைமையை நான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சாதிய இயக்கங்கள் அந்த மாவட்டத்தில் எச்சரிக்கை விட்டார்கள், அரசியல் கட்சி கொடிகளே கிராமத்திலே இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி கொடி வெட்டி வீழ்த்தப்பட்டது, பேரறிஞர் அண்ணாவால ஏற்றப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கொடி வெட்டி வீழ்த்தப்பட்டது, எம்ஜிஆரால ஏற்றப்பட்டிருக்கிற அதிமுக கொடி வீழ்த்தப்பட்டது. யார் வெட்டினார்கள்? அந்த கட்சிக்காரனே போய் விட்டுறான், அந்த கட்சிக்காரனே கொடியை சாய்க்கிறான். இப்படி கொடிகளே பறக்கக்கூடாது, கொடிகளே இருக்கக்கூடாது என்ற மண்டியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. இன்றும் எத்தனை உயிர்களை கொடுக்க வேண்டியவர் கட்டாயம் ஏற்பட்டாலும் சரி, எங்கள் செங்கொடியை மட்டும் யாரும் இறக்க முடியாது என்று சொன்னோம். எல்லா கொடிகளும் வீழ்த்தப்பட்ட வட மாநிலங்களிலே செங்கொடி பறந்த ஒரே ஒரு கொடி செங்கொடிதான் என்பதை இந்த வரலாறு மறந்துவிட முடியாது. எனவே சாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடுவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு உறுதியாக இருக்கிறது. ஆணவ கொலைகள் எங்கே நடந்தாலும் இன்னைக்கு அந்த ஆணவ கொலைகளை எதிர்த்து ஒரு தனி சட்டம் வேண்டும் என்பதற்கு குரல் எடுக்கிற இயக்கமாக இன்னைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியிலே இருக்கிற அந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். உழைப்பாளி என்கிற முறையிலே அனைத்து சாதியிலே இருக்கிறவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு மனிதனை தாழ்ந்த சாதி என்று கேவலப்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையிலே தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், கம்யூனிஸ்டுகள் அதெல்லாம் வந்து ஒண்ணு இது இல்லை சார், அது என்ன சார், அது தமிழும் தெரியாது மலையாளமும் தெரியாது. அவங்க தமிழை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, தமிழனை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க போல சர்வதேசியவாதி சார் அவங்க, ஒண்ணு தமிழும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே கடந்த 50 ஆண்டு காலமாக நடைபெற்றிருக்கிற திராவிட இயக்கங்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வராத பல தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு வரலாற்றை புரட்டி பாருங்க. தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்கும் தமிழை ஆட்சி மொழி ஆக்குவதற்கும் நீதிமன்ற மொழி ஆக்குவதற்கும் வேறு எல்லா இயக்கங்களை விட உறுதியாக களத்திலே போராடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபட்ட செங்கொடி என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்குங்க, எத்தனை நாளா வந்தது? இங்க சொன்னார் அருமைத்தோழர் ஜிஆர் அவர்கள், 43 ஆண்டு விவசாய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் தமிழ்நாடுன்னு யாரும் பேரே சொன்னது கிடையாது, தமிழ்நாடு வரும்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கே தமிழ்நாடு என்று யாரும் கனவு காண முடியாத நேரத்திலேயே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் என்று பெயரை வைத்து இந்த மக்களை திரட்டியது இந்த இயக்கம் தான். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று உருவாகிற அந்த போராட்டம் யார் நடத்திய போராட்டம்? அது நமக்கும் பெரியாருக்கும் மிக நெருக்கமான உறவு உண்டு, நமக்கும் திராவிட கழக நண்பர்களுக்கும் திராவிட இயக்க நண்பர்களுக்கும் நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், தமிழ்நாட்டிலே மற்றவர்கள் எல்லாம் திராவிட நாடு என்ற கோரிக்கைக்கு குரலிட்டுக் கொண்டிருக்கிற போது, அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற போது, தமிழ்நாடு கேரளம் கர்நாடக மக்களை கொண்டிருக்கிற கன்னடம் மொழி வழி மாநிலம் இந்தியாவிலே அமைக்கப்பட வேண்டும், அப்படி தமிழை உள்ளடக்கி கொண்டிருக்கிற அந்த பிரதேசங்களை உள்ளடக்கி தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்று களத்திலே போராடிய ஒரே இயக்கம் அன்னைக்கு ஒன்றுபட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம். நம்மோடு மாப்போசி அவர்கள் நம்மோடு இணைந்து போராடினார்கள். அதனாலதானே 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு என்கிற மாநிலம் உருவாயிற்று. பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, கேரளாவுக்கு போனால் அந்த கேரள மாநிலம் உருவாவதை அங்கே கொண்டாடுகிறார்கள், கர்நாடகத்துக்கு போனால் அங்கே கன்னட மாநிலம் உருவானதை அங்கே கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேதான் 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு உருவானதே அதை இதுவரைக்கும் யாரும் கொண்டாட மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா, அது கம்யூனிஸ்டுகளாலே வந்திருக்கிற பெருமை, அதை கொண்டாட கூடாது என்று முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் தானே இன்னைக்கு தமிழ்நாடு வரலாற்றிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், சங்ககால வரலாறு முதல் தமிழ் பிரதேசங்களை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி ஒரு அமைப்பு ஒரு மாநிலம் என்பது
உருவாக்கிய பெருமை இந்தியா தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு யாருக்கு உண்டு என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த நாட்டில் சாதிய ஒடுக்குமுறையா, நிலப்பிரபுத்துவ ஒடுக்குமுறையா, அல்லது மோடி பேசுகிறாரே இன்னைக்கு மதவெறி, RSS பாசிச வெறி, இந்தி மொழி வெறி என்கிற அந்த மொழி வெறியா, இவைகளையெல்லாம் எதிர்த்து போராடுகிற இயக்கமாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே தமிழக வரலாற்றினுடைய வரலாற்றை ஆய்வு செய்கிற எவரும் கம்யூனிஸ்டுகளுடைய பாத்திரத்தை ஏதோ கிள்ளுக்கரை போல நிறுத்திவிட முடியாது. தமிழகத்தை ஆய்வு செய்கிற எந்த சமூக விஞ்ஞானியும், எந்த சமூக விஞ்ஞானியானாலும் சரி, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு, இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு செங்கொடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றியிருக்கிற அந்த அரிய பணியை புறக்கணிக்க முடியாது, இல்லை என்று மறுத்து விட முடியாது. வரலாற்று ஏடுகளிலே நீங்கள் அதையெல்லாம் கிழித்து விட முடியாது என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு செங்கொடி இயக்கம் உருவாகி பணியாற்றி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய பயணம் நிச்சயமாக வெற்றிகரமான பயணத்தை நோக்கி நாம் பெறுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே என்ன பிரச்சனையானாலும் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது, 14 பேர் செத்து போனார்கள். ஏதோ கலவரத்தை அடைப்பதற்காக துப்பாக்கி சூடு இல்ல, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு துப்பாக்கி சூடு இல்ல, குறிவைத்து கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு துப்பாக்கி சூடு நடந்திருப்பதை இன்றைக்கு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகள் சொல்லுகிறது. எல்லாரும் ஆதரவு தெரிவித்தார்கள், எல்லாரும் வந்தார்கள், அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், அறிக்கை விட்டார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள், அவர்களுக்காக பெரிய பெரிய கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள். ரொம்ப நல்லது, மற்ற மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருக்கிற எல்லாரையும் நாம் பாராட்டுகிறோம். ஆனால் அருமை நண்பர்களே, இந்த 14 பேர் துப்பாக்கியாலே சூடுபட்டிருக்கிற இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை எடப்பாடி அரசாங்கம் மூடி மறைக்கிற போது அதன் மீது ஒரு காவல்துறை ஏட்டு மீது கூட, ஒரு கான்ஸ்டபிள் மீது கூட நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்று கையை கட்டி கொண்டு காவல்துறைக்கு பின்னாலே அடிமைகளை போல இருக்கிற இந்த ஆட்சி நீடிக்கிற போது, மதுரை உயர் நீதிமன்றத்திலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 14 பேர் தமிழக வரலாற்றிலே எங்கேயுமே நடக்காத சம்பவம், இதிலே குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும், அரசு வருவாய்த்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது வழக்கு இல்லை, நடவடிக்கை இல்லை, சஸ்பென்ஷன் இல்லை என்கிற இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற போது, மதுரை உயர் நீதிமன்றத்திலே எங்களுடைய அருமை தோழர், தூத்துக்குடியில இருக்கிற அருமை தோழர், மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் சார்பிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே ஒரு அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வழக்கு தொடுத்தது மட்டுமல்ல, அந்த வழக்கை விசாரணை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதும் நம்முடைய வழக்கை காரணம் காட்டிதான். அப்படி விசாரணைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல, உத்தரவிட்ட பிறகு இவர்கள் மீது FIR போடுங்கள் என்று நாம் விடவில்லை, இவர்கள் மீது FIR போடாவிட்டால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவோம் என்று சொன்னோம். இப்பொழுது காவல்துறையினர் மீது, வருவாய்த்துறையினர் மீது தூத்துக்குடியிலே நடந்த அந்த கொடுமைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு சிபிஐ இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மகத்தான தியாகத்தின் காரணமாகத்தான் இது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு வருகிற நிலைமை என்ன, கோயம்புத்தூரிலே பார்த்தால் குடிக்க தண்ணீரை தனியாருக்கு விடுகிறார்கள், சென்னை மாநகராட்சியில ஏங்க நான் என்ன கேட்கிறேன், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான், மானோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏன் கோயம்புத்தூர்ல குடி தண்ணி குடுக்கிறது கூட நமக்கு வக்கு இல்லாம போச்சு, தமிழ் எனக்கு தெரியாதா? சென்னையில அவர்கள் சொல்லுகிறார்கள் குப்பை அள்ளுகிற பணிக்கு ஒரு வெளிநாட்டு கம்பெனி, குப்பை அள்ளுகிற பணிக்கு வெளிநாட்டு, அது என்ன பெரிய டெக்னா, பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது என்ன பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த வேலையா? அந்த நான் என்ன கேட்கறேன்னா, அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் சாதனை படைத்திருக்கிற மகத்தான தலைவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். இன்னைக்கு பல நாடுகளிலே நம்முடைய ஊழியர், நம்முடைய நிபுணர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கேவலம் இன்னைக்கு குப்பை எண்ணுவதை கூட வெளிநாடு,
குடிநீர் வழங்குவது கூட இன்றைக்கு வெளிநாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் இன்றைக்கு நகரங்களுக்கு குடிநீர் வழங்குவதை இன்னைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கிற அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு எடப்பாடி செய்கிறது. நான் இன்னைக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த நாடு 47 விடுதலை வாங்கினோம், மீண்டும் ஒரு முறை அந்நியனுக்கு அடமான வைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் சரி, அது மோடியாக இருக்கட்டும், மோடியினுடைய தாடியாக இருக்கட்டும், அல்லது அவருடைய எடுபடியாக இருக்கிற எடப்பாடியாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே கலந்தாடுகிற இயக்கமாக நாம் இருக்க போகிறோம் என்பதைத்தான் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்னைக்கு பல்வேறு பணிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏகப்பட்ட 8 வழி சாலை என்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே அந்த சென்னையிலேருந்து சேலத்துக்கு 1 8 வழி ரோடுன்னா, இப்ப மேற்கொண்டு இன்னொரு 8 வழி சாலை வருதான், போற போக்க பார்த்தா ரோட்டாலேயே தமிழ்நாட்டை மூடி வாங்கி போடுறது. விவசாயம் இருக்காது, குடிநீர் இருக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது, படித்த இளைஞர்களுக்கு வேலை இருக்காது, எல்லாமே அந்நிய நாட்டு கம்பெனிகள் அந்த கம்பெனிகளுடைய ஏஜென்டாக மோடியும் எடப்பாடியும் மாறி விடுவார்கள். இந்த நாட்டிலே பிறந்திருக்கிற தமிழனுக்கு என்ன வேலை என்கிற கேள்வி இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நடைபெறுகிற இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது, இந்த நாட்டையே நாசப்படுத்துகிற ஒரு பாசிச தன்மை வாய்ந்திருக்கிற RSS அமைப்பிலே வழிகாட்டப்படுகிற இந்திய அரசையே ஒரு RSS அமைப்பாக மாற்ற நினைக்கிற மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதுதான் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய பிரதானமான இலக்கு என்கிற முறையிலே இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மோடியை வீழ்த்துகிற போது, இனி மோடி எழவே முடியாது என்ற நிலைமை ஏற்படுகிற போது, தப்பித்தவரை கூட எச்சி ராஜாவுக்கும் தமிழிசைக்கும் இனிமே பேட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பே ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலே இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகத்திலே பணியாற்றுகிற போது, அவர்களை தூக்கி தூக்கி சுமக்கிற நவீன அடிமைகளாக இருக்கிற எடப்பாடி, அதை பத்தி எல்லாம் நிறைய நீங்களே பேசிங்க, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஆட்சி இப்ப இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுங்க. அமைச்சர் செஞ்சாரு ஒரு மந்திரிய ஓட ஓட மக்கள் விரட்ட விட்டார்னா என்னையா மந்திரி நீங்க? அப்படின்னா அந்த மக்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கு? கொத்தமங்கலத்துல புதுக்கோட்டை போய் பாத்தீங்கன்னா அடிச்சு அடிக்கிற 5 போலீஸ் வேலை எரிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஏன் மக்களை இப்படி வச்சுக்கிறீங்க? ஏன் மக்களை இப்படி பழி வாங்குறீங்க? மக்கள் இப்ப கஜா புயல பாதிக்கப்பட்டு 100 கிழிந்து போயிருக்கிற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்யக்கூடாதா? இதுவரையிலே எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு கிராமப்புறங்களிலே இந்த மகளிர் சுய உதவிக்குழு இந்த நுண் கடன் என்கிற அந்த கடனை வைத்து மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிற நிலைமையை செய்கிறார்கள். நிச்சயமாக நேற்றைய தினம் புதுக்கோட்டையிலே நாங்கள் பார்த்தோம், 5000 மேற்பட்ட திரண்ட மக்கள் அங்கே திரண்டார்கள். எங்களை கடனை கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நான் அந்த கூட்டத்திலேயே அறிவிச்சேன், நீங்க இதுமாதிரி கடனை கள்ளுபடி சொல்ல சொல்லி எடப்பாடி கிட்ட கேட்காதீங்க, மோடி கிட்ட கேட்காதீங்க, இல்ல கணக்குல பார்த்து மனு கொடுக்காதீங்க. யாராவது கடனை வசூல் பண்ணது உங்க ஊருக்குள்ள வந்தா புடிச்சு அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் கடன் பணம் வந்து ரொம்ப கட்டுற, அப்புறம் நீ வாங்கிட்டு போவா அப்படியே உட்கார வச்சிரு. அவரு போலீஸுக்கு போன் பண்ணி என்ன புடிச்சு வச்சிருக்காங்க சார், என்ன மீட்டு போங்க சார் சொல்லட்டும். கலெக்டர்ட்டையும் அதான் நேற்று புதுக்கோட்டை இன்னைக்கு காலையிலே இங்க வருகிற போது நாகையிலே தஞ்சையிலே திருவாரூரிலே இப்படிதான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இந்த நுண்கடன் சுய உதவி கடன் என்கிற அவைகளை பயன்படுத்தி மிரட்டுகிறார்கள். கடனை கட்டலன்னா ஏன் புடவை கட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறான், கடனை கட்டலன்னா எதுக்கு உயிர் வாழ்றேன்னு கேக்குறான். எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள்! அப்படி கேவலப்படுத்துகிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? நான் இந்த மேடையில இருந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நாகை மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கிறேன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்ல
அவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற எடப்பாடிக்கே தெரிவித்துக் கொள்கிறேன், வங்கியினுடைய விதிகளுக்கு மீறி வங்கி விதிகள் போட்டிருக்கிறார்கள். இயற்கை இடர்பாடுகள் வருகிற போது கடன் வசூலை நடத்த கூடாது என்று விதி போட்டிருக்கிறார்கள். அதை மீறி வசூல் ஏஜென்ட்கள் உள்ளே வருவார்களானால், வீட்டில் இருக்கிற பெண்களை மிரட்டுவார்களே ஆனால், நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் ஊருக்குள்ளே வந்தால் ஊரை விட்டு வெளியே வர வேண்டுமானால் எடப்பாடிதான் வந்து அவர்களை மீட்டு செல்ல வேண்டிய அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைத்தோழர் கடைசியாக அருமைத்தோழர் சண்முகம் குறிப்பிட்டார்கள், இங்கே சாலைகளை போட்டு நம்மை பழிவாங்குகிறார்கள். மேற்கு மாவட்டங்களிலே டவர் லைனை போட்டு அங்கே விவசாயிகளை கிராமப்புற மக்களை அழிக்க நினைக்கிறார்கள். 9 நாட்களாக பட்டினி கிடக்கிறது. பெண்கள் 5-6 பெண்கள் கோயம்புத்தூரிலே திருப்பூரிலே 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பெண்கள் பட்டினி கிடக்கிற போது கூட இந்த ஆட்சி பெண்ணென்றால் பேயும் இறங்குவான்பார்கள். ஆனால் மோடி இறங்குவாரா அல்லது எடப்பாடி இறங்குவாரா? ஆகவே தான் இன்றைக்கு அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட அந்த போராட்ட கோரிக்கையை டவர் லைன் என்கிற அதை அமைப்பதை அனுமதிக்க கூடாது. அவர்கள் கேட்கிறார்கள், கொண்டு கேபிள் போட்டு எடுத்துட்டு போ, இல்லைன்னா எங்களுக்கு வாடகை கொடுன்னு கேட்கிறார். அதெல்லாம் செஞ்சா வந்து கார்பரேஷனுக்கு அதிகமா செலவாயிடுமா? யாருக்கு? அந்த கம்பெனி முதலாளிக்கு அதிகமா. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுற? அவன் விரும்புனா எடுத்துட்டு போகட்டும், இல்லைன்னா விட்டுட்டு போகட்டும். அதுக்காக விவசாயி வளர்த்துதான் வீடு ஆக்கணுமா? எனவே அதை எதிர்த்து இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு எடப்பாடி இறங்கி வர மறுக்கிறார், மோடி இறங்க வர மறுக்கிறார். நான் இப்ப என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் இறங்கி வர மாட்டீர்கள். ஆகவே கஜா புயல் கேட்டா இறங்க மாட்டீங்க, டவர் லைன் வேணான்னு கேட்டா இறங்க மாட்டீங்க, 8 வழிச்சாலை வேணான்னு கேட்டா இறங்க மாட்டீங்க, எதை கேட்டாலும் இறங்க மாட்டீங்க. உங்களை நிரந்தரமாக இறக்குவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.